Hi everyone, welcome to my channel. This is our channel. Avocado vechu oru chinna salad panna poren. Idu peru guacamole. Idu oru Mexican recipe. இதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு ரைப் அவகேடோ எடுத்திருக்கேன். அவகேடோ கண்டிப்பா ரைப்பான ஃப்ரூட்டா சூஸ் பண்ணிக்கோங்க. சோ ஓபன் பண்ணீங்கன்னா ஒரு சீட் இருக்கும். அந்த சீட ரிமூவ் பண்ணிட்டு ஸ்பூனை வச்சு ஸ்கூப் பண்ணீங்கன்னா ஈஸியா ஸ்கூப் பண்ணிடலாம். நான் அவகேடோ வந்து ரொம்பவே ஹெல்தியான ஃப்ரூட். சோ டயட்ல இருக்கிறவங்க கண்டிப்பா இதை எடுத்துக்கோங்க. நம்ம பேட் கொலஸ்ட்ரால வந்து இது பர்ன் பண்ணும். குட் கொலஸ்ட்ரால் இருக்கு, நிறையவே குட் கொலஸ்ட்ரால் இருக்கறனால நம்ம ஹார்ட்டுக்கு ரொம்பவே நல்லது. பிரெக்னண்டா இருக்கிறவங்க அடிக்கடி எடுத்துக்கோங்க. ஒமேகா 3 இருக்கிறதுனால அவங்க பேபிக்கு ரொம்பவே நல்லது. நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன் நான். நான் இன்னைக்கு சாண்ட்விச் பண்ண போறேன். ஸோ அதனால நல்லா ஸ்மூத்தாக ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சின்ன சின்ன சங்ஸ் இருக்கிறது பிடிக்கும்னா நீங்க சின்ன சின்ன பீசஸ் வெட்டுக்கோங்க. நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டேன் நான். இதில் நான் இன்னைக்கு ஒரு ஹாஃப் ஆனியனை வந்து ஃபைனாக கட் பண்ணி வாட்டரில் போட்டிருக்கேன். எதுக்காக வாட்டரில் போட்டிருக்கேன்னா ஆனியன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் வாட்டரில் போட்டிங்கன்னா அது கொஞ்சம் மைல்ட் ஆகிடும். ஒரு ஹாஃப் டொமேட்டோவையும் அதே மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு ஹாஃப் லெமனையும் நான் புளிஞ்சு விடுறேன் அதில். எதுக்காக லெமன் புளிகிறோன்னா நம்ம அவகேடோ வந்து அந்த க்ரீன் கலர் அப்படியே ரிட்டைன் ஆகும். அதனால லெமன் புளிஞ்சிக்கோங்க. ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டும், ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பரும், ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் சாப்ட் கொரியாண்டர், ஃப்ரெஷ் கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு ஆலிவ் ஆயில் ஊற்றிக்கோங்க. இன்னைக்கு நான் க்ரஷ்டு ரெட் பேப்பர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா க்ரீன் சில்லிஸும் நீங்கள் ஆட் பண்ணலாம். க்ரீன் சில்லிஸ் ராவா ஆட் பண்ணுறதுனால ஸோ அதை ஹாஃபாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு சென்டரில் இருக்கிற சீடை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபைனாக சாப் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ சாலட் இப்போது ரொம்பவே ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ தாங்க இந்த ரெசிபி. இந்த ரெசிபியை வந்து லைட்டாக ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிவிட்டு பட்டரில் டோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சாண்ட்விச் மாதிரி கூட சாப்பிடலாம். இல்லை சிப்ஸ் மாதிரி ஐட்டமுக்கு நீங்கள் டிப்பு மாதிரி கூட வச்சுக்கலாம். சில ரைஸுக்கெலாம் அது சாலட் மாதிரி சாப்பிடலாம். நான் இதை வச்சு நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம். என்னோடய அப்கமிங் வீடியோஸ்லாம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் அதெல்லாம் ஷேர் பண்ணுறேன். இப்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டை கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். Thank you for watching my video. Thank you.